ஊரடங்கு காலத்தில் மின் அளவீடு செய்யும் முறையிலும் கட்டணம் நிர்ணயிக்கும் முறையிலும் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும் விதிகளை பின்பற்றியே கட்டணங்களை நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகர்மான கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக மின் கணக்கீடு செய்யாததால் வீட்டு உபயோக தாழ்வழுத்த மின் நுகர்வோர் முந்தைய மாதத்திற்கு செலுத்திய கட்டணத்தின் அடிப்படையில் கட்டணம் செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டது பின்னர் மின்சார கணக்கீடு செய்யும் போது இரண்டு இரு மாதங்களுக்கும் சேர்த்து மின்சார பயன்பாடு கணக்கிட்டு முந்தைய மாத கட்டணத்தின் அடிப்படையில் செலுத்தப்பட்ட தொகையை கழித்துவிட்டு மீத கட்டணங்களை செலுத்த வேண்டும் எனவும் மின்சார வாரியம் அறிவித்தது இந்த உத்தரவை ரத்து செய்து முந்தைய மின் அளவீட்டின் அடிப்படையில் முதல் இரு மாதங்களுக்கான கட்டணத்தை தனி கட்டணமாகவும் மீதி யூனிட்டுகளை அடுத்த இரு மாதங்களுக்கான கட்டணமாகவும் நிர்ணயித்து தனித்தனி கட்டணங்கள் செலுத்த வகை செய்யுமாறு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட பதிலில் தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் மின் இணைப்புகள் உள்ளதாகவும் வீடுகளில் மின் அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள முடியாவிட்டதால் முந்தைய மாத கட்டணத்தின் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்க விதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மின் கட்டணம் செலுத்த அவ்வப்போது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காரணம்